ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு மூணு பேர் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் நம்பர் ஒன் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர்கள், அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ். ரெண்டாவது நம்ம குருன்னு நம்ம ஆத்மாத்மா ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர். மூணாவது நம்மளுடைய அனுபவங்கள். இதில் ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியர் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுவார், பட் வாழ்ந்து காட்ட மாட்டார். குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வாழ்ந்து காட்டுவார் தன்னுடைய, அதாவது ஆசிரியர் வழி காட்டுவார், குரு வாழ்ந்து காட்டுவார். அதே போல் ஆசிரியருக்கும் அனுபவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு நமக்கு பரீட்சை வைப்பார். ஆனால் அதே சமயத்தில் அனுபவன்றது நமக்கு பரீட்சையை நடத்திட்டு தான் பாடத்தையே கற்றுக் கொடுத்துக்குது. இப்போ எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆசிரியர் அப்படின்னு எடுக்கும்போது ஸ்கூல் லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்னாலே பயம் இருந்திருக்கும். ஆனால் இந்த பயம் அப்படின்றது வந்து எல்லாருமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பட் இந்த பயம் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணப்போ வரும், ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கும்போது, அதாவது இன்றைக்கி காலையில் எக்ஸாம் அப்படின்னா காலையில் அந்த ஒரு பயம் வரும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட் வர்ற அன்றைக்கி கண்டிப்பாக அந்த பயம் இருக்க தான் செய்யும். சரி, ஓகே, இந்த பயம் எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு, இந்த 12th மார்க்கு என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமா? அதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. சரி, இந்த 12th மார்க்கு நம்ம லைஃப்பை தீர்மானிக்கிறதா இருந்தால், ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி கண்டிப்பாக இதை படி படி ஸ்கூல் 12th ஒரு இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 12th மார்க்கை வச்சு தான் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். நல்ல காலேஜ் நமக்கு அமைஞ்சால் தான் நல்ல ப்ரொஃபஸர்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அமையும். இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் நல்ல ப்ரொஃபஸர்ஸ் தான் நம்ம லைஃப்பில் அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம காலேஜில் அந்த யூஜி படிக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அல்லது 4 இயர்ஸ் கோர்ஸ் கூட இருக்குது. இந்த யூஜி தான் நம்ம லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், என்ன ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னா சார், 10th படிக்கும்போது 10th தான் மிக முக்கியமான நாட்கள், லைஃப்பில் திருப்பு முனைன்னு சொன்னீங்க. 12th படிக்கும்போது அதை தான் சொல்கிறாங்க. இப்போ காலேஜ்லேயும் இதை தான் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உண்மை என்ன அப்படின்னா, காலேஜ் லைஃப்பில் தான் நம்ம என்ன படிக்க போகிறோம், அந்த படிப்பு நமக்கு என்னவா ஹெல்ப் ஆக போகுது, நம்ம என்ன ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் காலேஜ் லைஃபு, காலேஜ் கோர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த 12th எக்ஸாமில் அப்போ நான் கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன், நான் ஐஏஎஸ் ஆகலாமா, நான் ஐபிஎஸ் ஆகலாமா அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நக்கலாக கேட்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நிஜமாகவே நான் வந்து 12th வந்து சரியாக அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, இல்லை அதுக்கப்புறம் என் லைஃப்பை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்கு, நான் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதை நான் சொன்னால் எப்படி ஒத்துக்குவீங்க? கண்டிப்பாக இப்போ ஐஏஎஸ்ஸாக ஆகியிருக்கிற ஒருத்தருடைய லைஃபு அவர் 12th எடுத்த மார்க்கு எவிடன்ஸோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12th எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸில் பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஆவரேஜான டோட்டல் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணார், இப்போது சர்வீஸில் இந்தியாவுக்காக என்னென்ன மிக முக்கியமான மாற்றங்களை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத பற்றியும், அவர் அவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காருன்றத பற்றியும் எவிடன்ஸோடு தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ளஸ் டூவில் கெமிஸ்ட்ரியில் ஜஸ்ட்டு 24 மார்க் எடுத்தவர் தான் நம்ம நிதின் அப்படின்றவர். இந்த நிதின் அப்படின்றவர் இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நாடு முழுவதும் சிபிஎஸ்சியும் சரி மெட்ரிகுலேஷன்லேயும் சரி 12th ரிசல்ட்டு வந்துருச்சு. ஆனால் இந்த 12th ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அதிக மார்க் எடுத்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப செலிப்ரேட் பண்ணிவிட்டு தன்னுடைய பையனுடைய மார்க்கை வந்து வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் வைக்கிறதா இருக்கலாம், இல்லை தன்னுடைய உறவினர்கள்ட்ட வந்து காட்டிட்டு பெருமை கொள்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதான் அதே சமயத்தில் மார்க் கம்மியாக எடுத்திருக்கவங்களுடைய வீட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாணவனை ரொம்ப மனசு புண்படுத்தபடி தான் நடந்துக்கிட்டுறாங்க. பட் அவனுடைய லைஃப்பில் 12th அப்படின்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதே சமயத்தில் இனிமே படிக்கக்கூடிய காலேஜ் லைஃப் தான் ரொம்ப முக்கியமானது, அதை உணர்த்துற மாதிரி தான் இந்த பதிவு நமக்கு இடம்பெற்றிருக்கு. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையை அவர் எடுக்கும் மதிப்பெண் வந்து கண்டிப்பாக தீர்மானிக்காது. ஏன் அப்படின்னா, ப்ளஸ் டூ மதிப்பெண் பட்டியலில் ஐஏஎஸ் அதிகாரி நிதின் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நேற்று தான் போட்டிருக்காரு. அந்த இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் 70க்கு வெறும் 24 மதிப்பெண் மட்டுமே கெமிஸ்ட்ரியில் எடுத்திருக்காரு. 23 மார்க் எடுத்திருந்தால் ஃபெயிலு, அதாவது 70க்கு வெறும் 23 எடுத்திருந்தால் ஃபெயிலு. பட் அவர் எடுத்திருக்க மார்க் என்ன அப்படின்னா 24 தான், ஜஸ்ட் பாஸ் எடுத்திருக்காரு. மற்ற பாடங்கள்லையும் ரொம்ப பெரிய மதிப்பெண்லாம் கிடையாது, ரொம்ப சுமாரான மதிப்பெண்கள் மட்டுமே, அதாவது ஆவரேஜ் மார்க் மட்டுமே அவர் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த மதிப்பெண்கள் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாகுவதை தடுக்கவில்லை. அதாவது 12th முடிச்சுட்டான், 12th வெறும் 300 மார்க் தான் எடுத்திருக்கான், இவங்களாம் என்னத்த ஐஏஎஸ் அதிகாரி ஆக போகிறான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸும் சரி நம்மளை பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் காதல் வாங்காதீங்க. இப்படியும் ஒருத்தர் நம்ம லைஃப்பில், அதுவும் இப்போ உயிரோட சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக தான் இருக்கணும், மோட்டிவேட் ஆகணும்.
இந்த மதிப்பெண் பட்டியலில் கீழே நிதின் ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளார். அதாவது இது ட்விட்டர் பக்கத்தில் இருந்து இவருடைய மார்க் போட்டிருக்காரு. இந்த மார்க்கில் இவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எனது நண்பர்கள், உறவினர்கள், அவர்களின் பிள்ளைகள் பெற்ற மதிப்பெண்கள் குறித்த பேச்சே தற்போது அதிக அளவில் உள்ளது. இதில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களின் பெற்றோர் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். ஆனால் அந்த மாணவர்கள் தற்போது எடுத்திருக்கும் மதிப்பெண்ணை விட மிக குறைவான மதிப்பெண்களே எனது பள்ளி நாட்களில் நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அவை எனது வாழ்க்கையை தீர்மானிப்பதை நான் அனுமதிக்கவில்லை. தற்போது ஐஏஎஸ் அதிகாரியாக பதவியில் இருக்கிறேன். மதிப்பெண்களை விட வாழ்க்கை மிகவும் பெரியது. இதனை உணர்த்துவதற்காகவே எனது பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியலை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறேன். இவ்வாறு தனது பதிவில் அவர் கூறியிருக்கிறார். கடந்த 2015 ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற நிதின் தற்போது அகமதாபாத் நகராட்சி துணை ஆணையாளராக பதவி வைத்து வருகிறார். அப்போ இந்த இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க் 10th நம்ம சரியாக மார்க் எடுக்கலைன்னா பரவாயில்ல, 12th மார்க்கில் நம்ம கண்டிப்பாக மார்க்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருங்க. 12th மார்க்கு உங்களுக்கு சரியாக வரலன்னா பரவாயில்ல, காலேஜில் நல்ல முடிவு எடுங்க, காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது மூலமாக நம்ம ரைட் பண்ணக்கூடிய நம்முடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், குரூப் 1 எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம கனவை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான நீட் எக்ஸாமாக இருக்கலாம், எந்த ஒரு எக்ஸாம் நம்ம எழுத போனாலும் இதுக்கு முன்னாடி நம்ம எழுதின எக்ஸாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கலை. ஈவன் இப்போது நம்ம ரைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் கூட நம்ம லைஃப்பை தீர்மானிக்க போகிறது கிடையாது. பட் இனிமே நம்ம முடிவு எடுத்துகிட்டு இனிமேல் நம்ம அச்சீவ் பண்ணதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் மட்டும்தான் நம்ம லைஃப்பை மாற்றும். இன்றைக்கி நீங்கள் சரியாக படிக்கலைன்னா பரவாயில்ல, இன்னும் நாட்கள் நம்ம கையில் இருக்குது, இன்னும் அழகான வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான சக்தி கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. 10th 12th அண்ட் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கையை தளர விடாதீங்க. இன்னமும் ஒரு அட்டெம்ப்ட் உங்கள் கையில் இருக்குது, அதை மனசில் வச்சுட்டு இன்னையிலேருந்து சரியான டிசிஷனை எடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆகாது. நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட இலக்குகளை அடைகிறதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.